ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புதையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தாத்தா செடியை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காயத்தை போக்கும் மூலிகை. இது எப்படிப்பட்ட காயத்தையுமே போக்கும். இதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா, ஒடியன் பச்சிலை, முருகன் பச்சிலை, தாத்தா செடி, வெட்டுக்காத்தான், வெட்டு முறித்தான், கிணற்று பாசான், தாத்தா பூண்டு, மூக்குத்தி பூண்டு, காய பச்சிலை, இப்படி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த செடியோட இலை இப்படி தான் இருக்கும். 90s கிட்ஸ்க்கு நிறைய இந்த செடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பூவோட தலையை கிள்ளி தாத்தா தாத்தா தலையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் விளையாடிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும் இதோட இலை. இது வந்து நாள்பட்ட புண்களை கூட சரி செய்யும் சக்தி இருக்குது இதில். இதை வந்து இலைச்சாறு எடுத்து, குப்பமேனியும் இதையும் சேர்த்து சாறு எடுத்து அரைச்சு விஷமுறிவுக்கு கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டாங்கன்னா உடனே விஷம் முறிஞ்சிரும். இது இந்த செடி கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஒரு ஓரமாக ஒரு தொட்டியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மூக்குத்தி பூண்டோட இலை சாறை எடுத்து அடிபட்ட இடங்களில் வைக்கலாம். வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி அடிபட்டு சிறு காயம், கீறல், சிராய்ப்புகள் இதெல்லாம் வரும். இதுக்கெலாம் இந்த இலையை கசிக்கி பிழிஞ்சு விட்டாலே போதும், அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாக குணமாயிடும். அப்போக்கு லைட்டாக எரியும், ஆனால் கண்டிப்பாக உடனே குணமாயிடும். மறுநாளே அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், வலியும் போயிடும். இதை இப்படி தான் பிழிஞ்சு கசக்கணும்னா சாறு வரும். அந்த சாறை இன்னும் நல்லா நிறைய இலை எடுத்து பிழியணும். பிழிஞ்சோம்னா அந்த சாறு நிறையவே வரும் இந்த இலையில். அது அப்படியே டைரெக்டாக அந்த புண்ணு மேலே நம்ம ஊற்றணும் அந்த சாறை. இல்லைனா இதை அரைச்சி கூட வைக்கலாம். சர்க்கரை நோய்க்காரங்களுக்கு புண்ணு வந்துச்சுன்னா அது தீரவே தீராது. அவங்களுக்கு அடிபட்டாலும் அப்படி தான் தீரவே தீராமல் அந்த புண்ணு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த இலை ரொம்ப 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 நல்லது. இதை பிழிஞ்சு விட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரை நோயினால் வர புண்ணு கூட ஆற்றும் இந்த மூக்குத்தி பூண்டு. இது தவிர வயிற்றுப்புண், அல்சர், கல்லீரல், மண்ணீரலில் புண்கள் இருப்பவங்க இது கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த இலையை பத்து எடுத்து சாறு பிழிஞ்சு வெறும் வயிற்றில் வாரத்தில் 2 நாள் வெறும் வயிற்றில் குடித்தாங்கன்னா இந்த மாதிரி வயிற்றுப்புண், அல்சர் இதெல்லாம் சரியாயிடும். சில பேருக்கு தலையில் நிறைய பொடுகு வந்து ரொம்ப அவங்க ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த சாறை பிழிஞ்சு இந்த இலையோடு சேர்த்து தலையில் பற்று போட்டு ஒரு 1/2 hour கழித்து குளித்தாங்கன்னா 2 times குளித்தாலே அந்த பொடுகு காணாமல் போயிடும். இந்த பூக்கள் 5 பறித்து மென்று சாப்பிட்டாங்கன்னா பல்வலி, பல் சொத்தை இதெல்லாம் நீங்கும். இன்னமும் இதை பச்சிலை வைத்தியத்தில் கிராமப்புறங்களில் இந்த இலையை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமே இந்த செடியை கலைச்செடின்னு நினச்சி தூக்கி போடாதீங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு வளங்க. மருத்துவ குணம் இருக்கிறதுனால தான் இந்த மூலிகையை பச்சிலை வைத்தியத்தில் பயன்படுத்தினாங்க. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த மூலிகையை நாம்ளும் பயன்படுத்தி பலன் பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.